இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இதை எப்படி ஈஸியா பண்ணலான்னு பார்க்க போறோம். இதை நான் ரெண்டு மெத்தட்ல பண்ணி காமிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து அவன்ல, இன்னொன்னு இட்லி குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு ஹாஃப் கப் பட்டர், 1.5 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர், கொஞ்சோண்டு சால்ட். ஒரு 3-4 இன்கிரீடியன்ஸ் தாங்க, ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோரே எடுத்து வச்சுருங்க. பட்டரை முதல்ல நல்லா நம்ம பீட் பண்ணிடுறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நம்மள்கிட்ட இருக்கிற விஸ்கை வச்சு ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நீங்கள் பீட் பண்ணிட்டே இருங்க. அந்த பட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் மாறும் அது நம்ம பீட் பண்ண பீட் பண்ண. அப்புறம் 1/2 கப்பு பவுடர் சுகர் சேர்க்குறோம் அதில். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம். திரும்ப ஸோ பீட் பண்ண பீட் பண்ண உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. 1/2 கப் மைதா, இந்த நேரத்தில் ஒரு 1.5 கப் மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கையால் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட் டோ ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, சில பேருக்கு பிஸ்கட் சால்ட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சால்ட்டை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக ஒரு சாஃப்ட் தோவாக ரெடி பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தோரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக. இப்போ ரெடியான அந்த தோவை நம்ம பிளாஸ்டிக் ரேப்பில் ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இது இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். ஸோ இப்போ 20 நிமிஷம் ஆகிடுது. ஸோ இப்போ கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா கரெக்டாக அந்த கட் பண்ணணும் நம்ம. கொஞ்சம் திக் திக்காக கட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஏன்னா பட்டர் குக்கீஸ் எப்பொழுதுமே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்புறம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸுங்க, அதை வச்சு வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம. இதை வந்து நான் ஒரு 4-5 பிஸ்கட் வந்து குக்கரில் பண்ண போகிறேன், மீதி எல்லாத்தையும் அவனில் பண்ண போகிறேன் நான். இப்போ இட்லி பாட்டில் இது மாதிரி கீழே மணல் இல்லைன்னா உப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஹீட் பண்ணிடுங்க முன்னாடியே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி பானையில் டைரெக்டாக பிஸ்கட்டை வச்சிடலாம் நம்ம. வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகும் இட்லி பானையில் ரெடியாகிறதுக்கு நமக்கு. அவன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும், ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு அவனில் ரெடி ஆகிடுது. ஸோ இட்லி பானையிலையும் கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிடுது பிஸ்கட் வச்சு. இட்லி பானையிலையும் பிஸ்கட் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுதுங்க. மறந்துடாதீங்க, ஒரு 10-15 நிமிஷம் இட்லி பானையை சூடு பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம இதை வைக்கணும். ஸோ சூப்பரான பட்டர் குக்கீஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன், அவனில் பண்ணதையும் வச்சுருக்கேன், இட்லி குக்கரில் பண்ணதையும் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இது வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறது நம்ம இட்லி பிளேட்டில் பண்ணது, அதுவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த பிஸ்கட்டு, இது வந்து அவனில் பண்ண பிஸ்கட்டு, இதுவும் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.